வணக்கம். செய்தி சுருக்கம். எஸ்எஸ்ஐ பூமிநாதன் கொலையில் மூன்று பேர் கைது. திருச்சி நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐயாக இருந்தவர் பூமிநாதன். சனிக்கிழமை இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பைக்கில் வந்த ஆடு திருடர்கள் நிற்காமல் சென்றனர். அவர்களை பூமிநாதன் பைக்கில் விரட்டி சென்றார். புதுக்கோட்டை கீரனூர் அருகே பள்ளத்துப்பட்டி ரயில்வே பாலம் அருகே திருடர்களை மடக்கி பிடித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது 19 வயதான மணிகண்டன் மற்றும் அவனுடன் வந்த இரண்டு சிறுவர்கள் பைக்கில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பூமிநாதனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். 4 தனிப்படை போலீசார் தோக்கூரைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக முனீஸ்வரர் நாத் பதவியேற்பு. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சு பானர்ஜி மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டார். சென்னை ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக முனீஸ்வரர் நாத் பண்டாரி நியமிக்கப்பட்டார். இவருக்கு கவர்னர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கவர்னர் மாளிகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். தலைமை நீதிபதிக்கு வாழ்த்து கூறினார். தக்காளி 1 கிலோ 180 ரூபாய். தொடர் மழை காரணமாக தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் குறைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தினமும் 100 நாரிகளில் தக்காளி வரும். மழையால் வரத்து பாதியாக குறைந்திருந்தது. 1 கிலோ தக்காளி 120 முதல் 140 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இப்போது பாதிக்கும் குறைவாகவே வரத்து இருப்பதால் தக்காளி விலை 180 ரூபாய் வரை எகிரியது. சேலத்தில் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் தக்காளி மகசூல் பாதிக்கப்பட்டது. தலைவாசல் மார்க்கெட்டில் வரத்து குறைந்தது. 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி 120 ரூபாயை எட்டியது. மழை நீடித்தால் தக்காளி விலை இன்னும் உயரும் என்கிறார்கள் வியாபாரிகள். விமானப்படை கேப்டன் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது. பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய வீரத்தை பாராட்டி இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் விருது வழங்கினார். பணியின் போது வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அபிநந்தன் தமிழகத்தை சேர்ந்தவர். கடந்த 2019 பிப்ரவரி 27 இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் போர் விமானத்தை அபிநந்தன் MiG-21 ரக விமானத்தில் விரட்டி சென்று சுட்டு வீழ்த்தினார். இந்த தாக்குதலில் அபிநந்தனின் விமானம் பாகிஸ்தானில் விழுந்தது. அங்கு கைது செய்யப்பட்ட அவர் இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தால் பின்னர் விடுவிக்கப்பட்டார். 8000 குறைந்தது கோவிட். இந்தியாவில் மேலும் 8000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியானது. முந்தைய நாளுடன் ஒப்பிடும்போது 2000 குறைவு. 12500 மேற்பட்டோர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். நாட்டின் மொத்த தொற்று பாதிப்பு 3,45,18,000 மேல். இதில் 3,39,34,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 1.18 லட்சத்திற்கு அதிகமானோர் சிகிச்சையில் உள்ளனர். மேலும் 249 பேர் இறந்ததால் மொத்த பலி எண்ணிக்கை 4.66 லட்சத்தை நெருங்குகிறது. இந்தியாவில் இதுவரை 116.87 கோடி தடுப்பூசி போடப்பட்டுள்ளது.